விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். ஆணவத்திற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்து விட்டார்கள். நாட்டின் பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட்டது. மோடியின் முகத்திரை கிழிந்தது. அவருடைய மேஜிக் பொய்த்து விட்டது. இப்படியெல்லாம் நேற்று தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து தமிழ் சேனல்களில் போட்டு விரிச்சு ரொம்ப பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதுவரைக்கும் எந்த பிரதமரும் நேருக்கு அப்புறம் யாரும் சாதிக்காத ஒரு இமாலய வெற்றியை மோடி அவர்கள் பெற்றிருக்கிறார். மூன்றாவது முறையாக யாரும் வந்ததில்லை. ஆணானப்பட்ட இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ்காந்தி ஆகட்டும், யாருமே மூன்றாவது முறையாக பிரதமராகவில்லை. மோடி அவர்கள் பிரதமராக போகிறார். இந்த வரலாற்று முக்கியமான வெற்றியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடாது என்பதற்காக இவங்க செட் பண்ணக்கூடிய இந்த நரேட்டிவ், இதுதான் அவர்களுடைய பலம். அந்த பலத்துக்கு நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பது தான் என்னுடைய முதல் கட்ட பதிவாக இங்கே வைத்துக்கொள்கிறேன். சரி, இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா? ஒரு சற்றே ஒரு தொய்வான ஒரு பின்னடைவு. சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த இண்டி கூட்டணி என்று சொல்லக்கூடிய இவர்கள் மொத்தமாக எத்தனை சீட்டை வாங்கியிருக்காங்களோ அதை விட பாஜக தனிச்சு அதிகமாக சீட்டு வாங்கியிருக்கு. அதை நீங்கள் மொத்தமாக பார்க்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தால் கூட மோடி அவர்களை நெருங்க முடியவில்லை. நேற்று ஒரு பேட்டியில் முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிரதமர் ஆகுவீங்களா, நீங்கள் அந்த வேட்பாளராக கருதப்படுகிறீர்களா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய பதவி பிரதம மந்திரி பதவி. அதை மூன்றாம் முறையாக மோடி அடைந்திருக்கிறார் என்றால் அந்த மகத்தான வெற்றியை நெஞ்சார்ந்த பாராட்டுக்கு உங்களுக்கு மனமில்லாமல் இன்னும் விமர்சனம் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவது முறையாக அவர் பிரதமராகிறார். எனக்காவது ஒரு தடவை திமுக வந்து தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? அதுவும் சட்டசபையில் ஒரு சின்ன மாநிலத்தில் உங்களால் ரெண்டு முறை வெற்றி பெற முடிந்திருக்கிறதா? இதுவரைக்கும் வரலாறுல நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கீங்களா? இல்லை இல்லையா? அப்படின்னா மோடியுடைய வெற்றியின் விரிவும் வீச்சும் எத்தகையது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போக கம்யூனிஸ்ட்காரங்க பேசுகிறாங்க, மோடி இனிமே மாறிவிடுவார், அதை செஞ்சிருவார், அவர் பல அவருடைய கை கட்டப்பட்டதுன்னு. மோடி எந்த வகையிலையும் மாற மாட்டார், மாறக்கூடாது. ஏனென்றால் இது அந்த சித்தாந்தங்களுக்காக அடைந்த தோல்வி அல்ல. இது வந்து தேர்தலிலே ஒரு சின்ன கணக்கு தப்பி யூபியிலையும் மகாராஷ்டிராவிலையும் நடந்த ஒரு சிறிய குளறுபடியை ஒழிய மோடி அவர்களுடைய திட்டங்களும் சித்தாந்தமும் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருந்திருக்கிறது. போக மக்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கிறது என்கிறதுக்காக இன்னொரு அடையாளம் என்னென்னா, நாலு சட்டசபை நாலு மாநிலங்களில் பிஜேபியும் என்டிஏ கூட்டணியும் ஆட்சியில் வருது. அருணாச்சல பிரதேசம், பீகார், ஹிமாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேஷ், இங்கெல்லாம் வந்து மோடி, பீகார் இல்லை ஒரிசா, இங்கெல்லாம் என்டிஏவும் பிஜேபியும் ஆட்சிக்கு வருது. அதுலேயும் ஒரிசாவில் 25 வருஷம் பிஜு பட்நாயக் இருந்து முதல் முறையாக பிஜேபி தனித்த மெஜாரிட்டியோடு வருகிறது. இதெல்லாம் மக்கள் ஆதரவு இல்லாமல் வரக்கூடிய நிகழ்ச்சியாக நடக்கக்கூடிய சாதனைகளாக? மோடியே இடையில ஒரு நியூஸ் போட்டாங்க, மோடியே தோல்வி அடைகிறார் அப்படின்னு வாரணாசியில். ஆனால் வாரணாசியில் நல்லா எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி வந்து பிரச்சாரத்துக்கு போகலை. நாங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணதோடு சரி, ஆனால் அவர் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கிறார்? 54% வாங்கியிருக்கிறார். மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலும் கூட்டி கழித்து பார்த்தால் ஓட்டு எண்ணிக்கை, ஓட் ஷேர் அதிலே ஆகட்டும், சீட் அந்த அடிப்படையில் ஆகட்டும், மற்றபடிக்கா சட்டசபை தேர்தலில் வெற்றி அடைந்ததாகட்டும், மோடியுடைய சாதனை இது வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனையை நாம் வந்து பெரிய அளவில் கொண்டாடிவிடக்கூடாது என்பதற்காக இந்த திராவிட கட்சிகளும் அவர்களுடைய தோழமையும் நேற்று டிவியில் உட்காந்து அதை பெரிய புழப்பி நம்மளையெல்லாம் ஒரு சோக மூடுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. எனவே நம்ம தோழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், வீட்டில் பட்டாசு வெடிங்க, பாயாசம் சாப்பிடுங்க. அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் இப்படி நடந்தது? அண்ணாமலை அவர்களே தோற்றுவிட்டாங்க, ரொம்ப ஊதி பெருசாகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடிந்த உடனேயே அன்றைக்கே சொன்னார், ஏறக்குறைய 100,000 பேருக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இடம்பெறவில்லை அப்படின்னு.
அன்னைக்கே ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வேணாம் நம்ம தேர்தல் கமிஷனுக்கு மனு கொடுத்து வேறு ஏதாவது நடவடிக்கையில் இறங்கலாமான்னு கேட்கும்பொழுது அவர் பெருந்தன்மையோடு இதெல்லாம் தேவையில்லை வரட்டும்னு சொன்னார். அதற்கு அப்புறமாக ஒரு சில நண்பர்கள் ஒரு இமெயில் ஐடி ஒன்று உருவாக்கி கோவையில் வாக்காளர்கள் யார் யாருக்கு பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லையோ அவர்களையெல்லாம் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையோடு அதை ஸ்கேன் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி உங்கள் பெயர் இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி சொல்லுங்கன்னு கேட்டோம். இதுவரைக்கும் ஏறக்குறைய அதை வந்து இன்னும் சரியாக எண்ணி முடிக்கவில்லை. 2,00,000 இமெயில் வந்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுது? கோவையில் பல விளையாட்டுக்கள் திரைமறைவிலைக்கு பின்னால் நடந்திருக்கின்றன. ஆகையினால் அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார் என்பது ஒரு தார்மீக தோல்வி அல்ல என்பதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.